श्रीमान वेंकटनाथार्य कवितार्क केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नीलातुंगस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वचिष्टायां सजनिगलितं याबलात् कृत्यपुङ्क्ते गोधातस्यै नमयिदमिदं भुजयेवास्तु भूयः श्रीमत्ये गोधायै नमः அஸ்மத்குருபரம்பராயை நமஹா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த மார்கழி மாதத்தை ஒட்டி ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனருடைய ஸ்ரீ கோதாஸ்துதியை பிரதி தினம் குரு பத்யம் என்கிற ரீதியில் உபன்யாசம் பண்ணணும்னு பாகவதாருடைய நியமனம். அந்த நியமத்தை அடிய சிறமேற்கொண்டு பாக்யமாக கருதி யதாசக்தி யதாமதி இந்த சாகசமான காரியத்தை அடியன் பண்ண முயற்சிக்கிறேன். கோதான்னு சொன்னால் ஆண்டாள், கோதான்னு கோ காம் ததாதி இது கோதா. கோன்ற பதத்துக்கு நிறைய அர்த்தம் இருந்தாலும் இங்கே வாக்குன்னு வச்சுக்கலாம். வாக்கை கொடுப்பவள் இந்த ரீதியில் சுவாமி பத்தியத்தில் அந்த வாக்கை கோதா பிராட்டியிடமே யாச்சிக்கிறார். கோதைக்கு என்ன அப்படி ஒரு சிரைஷ்டியம் அப்படின்னு சொன்னால், 12 ஆழ்வார்கள்னு சொன்னால் கூட கோதைக்கு மாத்திரம் ஆண்டாள்னு பெயர். மிச்ச பேர்லாம் ஆழ்வார்கள், ஆழ்ந்து கிடப்பவர்கள். ஆனால் கோதா பிராட்டியோ அந்த கண்ணனையே ஆண்டவள், அந்த பகவானையே ஆண்டவள், ஆண்டாள்னு திருநாமம். 11 பேரும் புருஷ விக்கிரகம், இவள் ஸ்ரீ விக்கிரகம். இவள் மட்டும் ஸ்திரீகா அவதாரம் பண்ணினா. மிச்ச 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு நாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அது நமக்கு கிடைச்சதுக்கு ஆழ்வார்களுக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கோம். ஏன்னா ஸ்ருதியால் சொல்ல முடியாத விஷயம், சொல்ல முடியாத விஷயம்னு சொன்னால் ஸ்ருதி ரொம்ப சிரமப்படுறது அந்த பரதத்துவத்தை அழகாக சொல்கிறதுக்கு. அந்த காரியத்தை ஆழ்வார்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணி காட்டினா. எதுக்குன்னு கேட்டால் நமக்காக. அப்படி அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் கூட அந்த திருப்பாவைக்கு இருக்க ஏற்றம் தனி. அந்த திருப்பாவைன்றது மிச்ச பிரபந்தங்கள்லாம் அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணுறது. அதனால்தான் அதை நித்திய அனுசந்தானத்திலே பிரிவாக ஏற்படுத்தி கொடுத்தா. அதுவும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் 30 நாளும் அனுசந்தானம் பண்ணணும்னு ஒரு நியமமே இருக்குது. என்ன ஏற்றம்னு சொன்னால், அழகாக 6, 5, 30 பாட்டில் ரொம்ப அற்புதமாக மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறாள். வாடினேன் வாடின ஆரம்பிக்கலை, கடினமான சொற்கள் பயன்படுத்தலை. எடுத்த உடனே ரொம்ப தெளிவாக, நாராயணனே நமக்கே பரிதருவான், பாரோர் புகழ படிந்தேல் ரொம்பாவாயின்னு ரொம்ப தத்துவத்தெல்லாம் கொட்டல. தத்துவத்தை ரொம்ப இலைமறை காய அழகாக கொடுத்துருக்கா நம்ம கோதா பிராட்டி. மகிழ்ந்துன்னு ஆரம்பிக்கிறதுனால இந்த பத்த தசையிலையும் நாம் மகிழ்ச்சியோடு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி காலத்தை கழிக்கலாம்னு தெரிகிறது. நமக்கு உகந்தன்னு சொன்னால் ஏன்னு கேட்டால், காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நாம் சொருபத்தை மாற்றினா கூட நம்மளால் இந்த ஆயர் குலத்து இளையர்கள் மாதிரி தான் இருக்கும். நம்மளால் இந்த காலம் நம்மளை அப்படி போட்டு அமுத்துறது, ரொம்ப அனுஷ்டானம் பண்ண முடியல, ரொம்ப ஆச்சாரம் பார்க்க முடியல. அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி நெய், பால், பால் சோறு, அந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சொற்கள்லாம் அழகாக பயன்படுத்தி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறது. சின்ன பசங்களை கூட அழகாக அந்த அவதாரங்கள்லாம் சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம், ஒரு பிரபந்தம் திருப்பாவை. அதை ஈன்ற, அதை கொடுத்த அந்த கோதா பிராட்டியை பற்றி சுவாமி தேசிகன் இந்த பத்தியத்தை நமக்காக கொடுத்தருளியிருக்கிறார். ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுந்தள்ளிருக்க கோதா பிராட்டியை சுவாமி மௌனத்தோடு அனுபவிச்சுருக்க, அவருடைய குணங்களே அவர் மௌனத்தை கலைச்சி இந்த சுதியை பண்ண வச்சதா கர்ண பரம்பரையாக நம்ம கேட்குறோம். லௌகீகமாக சொன்னால், சாப்பிட்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவாளுக்கு ஒரு அற்புதமான பதார்த்தம் எதிர வந்துருத்துன்னா சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதேமாதிரி மகாகவிகளுக்கு அவருடைய புத்தியினுடைய அந்த கூர்மைக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருத்துனா அதை பற்றி கவி பண்ணாமல் இருக்க முடியாது. அதான் மௌனத்ருகோ முகரயந்தி குணாகா துதியாகன்னு சொல்ல போகிறார் 2வது பத்தியத்தில். அப்போ அற்புதமான விஷயம், இந்த கோதையை பற்றி நாம் ஒரு ஸ்துதி பண்ணணும்னு இந்த கோதா ஸ்துதியை எழுதினதாகவும், அதை 29 முடிச்சிருக்கார். ஏன்னா திருப்பாவை 30, அதோடய ஏற்றம்தான். அதை விட நம்முடைய கிருதியானது ஒரு பத்தியம் குறைச்சலாக இருக்கட்டும்ன்ற அழகான ஒரு
எண்ணமாக இருந்திருக்கலாம் நம்முடைய சுவாமி தேசிகனுக்கு. அப்படி ரொம்ப மேன்மை பொருந்திய கோதாதேவி, கோதா பிராட்டி, அவளை பற்றிய இந்த ஸ்துதி தான் கோதாஸ்துதி. 29 பத்தியங்களை கொண்டது. 15 நிமிஷம்ன்றதை ஒரு பெஞ்ச் மார்க்காக அடியன் வச்சுக்கணும்னு நினச்சிருக்கேன். இருந்தாலும் ஹைகிரமுடைய கிருபை எப்படி கொண்டு போகிறதோ அப்படி போகட்டும், பார்க்கலாம். முதல்ல அந்த பத்தியத்தினுடைய பேக்ரவுண்டு, அதனுடைய ஒரு விசேஷ அர்த்தங்கள்லாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் அன்பயம் பிரதிபதார்த்தம் அப்படின்ற ரீதியில் கொண்டு போகலாம்னு அடியனுடைய ஒரு எண்ணம். அதில் முதல் பத்தியம், ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமி வாண்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. முதல் பத்தியத்தில் கோதா பிராட்டியை சுவாமி சரணமடைகிறார். என்ன விசேஷம் சொன்னால், யாரை பற்றி புகழ்ந்து பேசணுமோ அவளுடைய கிருபை இல்லாமல் அந்த புகழ்ச்சியானது நடக்காது. இன்னொன்று, கோதாவாக இருக்கிறதுனால அந்த கோதா வணங்கி சரணாகதி பண்ணி அவகிட்டே அந்த வாக்கை கேட்டு பத்தியம் பண்ண போகிறார். மூணாவது, கோதா பிராட்டி தனியாக இருக்க போகிறதில்ல, எம்பெருமானோட சேர்ந்துருக்க போகிறா, அந்த எம்பெருமான் பிராட்டியோட சேர்ந்துருக்க போகிறான். இந்த மூன்று பேருமே இந்த முதல் பத்தியத்தில் சுவாமி அழகாக மங்களாசாசனம் பண்ணுறார். அது மட்டும் இல்லை, கோதையினுடைய தோப்பனார், திருத்தகப்பனார், பெரியாழ்வார், அவரையும் மங்களாசாசனம் பண்ணுறார். அதான் மகாகவிகளுடைய ஒரு கிரேட்னஸ். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம், ரெண்டுமே ரெண்டு சமஸ்த பதங்கள். அதற்கு பிறகு சாட்சாத் க்ஷமாம்னு பூமி பிராட்டி தான் கோதா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவளுடைய கருணையை பார்த்தா இன்னொரு பெரிய பிராட்டியோ அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி, அப்படிப்பட்ட கோதாவை அனன்ய சரணகா, வேறு கதியற்ற நான் சரணமடைகிறேன்னு இது ரொம்ப மேலோட்டமான ஒரு அர்த்தம். இந்த பத்தியத்தில் கிரியாபதம் பிரபத்யே, பதினொன்று தாத்து, பதினா அடைதல் அர்த்தம், பிரான்றது உபசர்க்கம், பிரகர்ஷேன பத்தியே பிரபத்யே. இது ஆத்மநேபதம், உத்தம புருஷ பிரயோகம், அகம் பிரபத்யே. தமிழ்லேயும் சம்ஸ்கிருதத்துலேயும் நான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சரணம் அடைகிறேன்னு சொன்னாலே அது நான் தான் அர்த்தம். அதேமாதிரி பிரபத்யேன்னு சொன்னால் அகம் தான் அர்த்தம். சரணம் பிரபத்யே, சரணமாக பற்றுகிறேன்னு அதுக்கு தாத்பரியம். நான் எப்படிப்பட்டவன், வேறு கதி இருக்கானு கேட்டால், அனன்ய சரணகா, வேறு புகழற்று நான் சரணமடைகிறேன். சரணன்ற சொல்லுக்கு வீடு, அடைக்கலம், இப்படி பல அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல அடைக்கலம் எடுத்துட்டோம்னா அந்நிய சரணகான்றது ஒரு வியக்தியை குறிக்கும். எப்படிப்பட்ட வியக்தின்னு சொன்னால், வேறு புகழிடம் இருப்பவன். ந அந்நிய சரணகா அனன்ய சரணகா, வேறு கதி இல்லாமல் இருப்பவனுக்கு அனன்ய சரணகான்னு பெயர், ஒரு விசேஷம். அப்போ சுவாமி தன்னை அனன்ய சரணகா சரணம் பிரபத்யே, யாரை, கோதாம், கோதாவை, கோதையை. இரண்டாம் வேற்றுமை, தித்திய பக்தி ஏகவச்சனம், கோதாம் அனன்ய சரணகா அகம் சரணம் பிரபத்யே. இவள் எப்படிப்பட்ட கோதா, இவளை ஏன் சரணமடை வேணும்னு கேட்டால், அதற்கு முதல்ல அந்த கோதா பிராட்டினுடைய மேன்மையை அழகாக வர்ணிக்கிறார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி, ஸ்ரீன்ற ஒரு ரொம்ப வசத்தியான ஒரு பதத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார் இந்த செய்யுள. அது விஷ்ணு சித்தருக்கு ஒரு மரியாதை. கூடவே ஸ்ரீன் ஆரம்பித்தா மங்களகரம், ஸ்ரீ விஷ்ணு சித்தன்னு சொன்னால் அவர் பெரிய ஆழ்வார். அப்படிப்பட்ட பெரிய ஆழ்வார்னே அவருக்கு திருநாமம். அவருடைய குலம், விஷ்ணு சித்தருடைய குலம், அந்த குலத்தில் அந்த குலமே ஒரு நந்தவனம், ஒரு நந்தனம். நந்தனவனம்னு இந்தனுடைய தேவலோக வனத்துக்கு பெயர், தோட்டத்துக்கு பெயர். அதில் தோன்றிய கல்பவல்லீம், வல்லின்னு சொன்னால் கொடி, வல்லீம்னு சொன்னால் கொடியை, தித்யா பக்தி ஏகபட்சம். சாதாரண கொடி அல்ல, கல்பவல்லீம் அல்லது கல்பக வல்லீம், இது ஒரு கற்பக கொடி. இது ஒரு கன்வென்ஷன், போய்ட்ரி கன்வென்ஷன். அந்த காலத்தில் ஸ்திரீகளை வந்து கொடிக்கு கம்பேர் பண்ணுவாள். ஏன்னா ஒரு தோட்டத்தில் நம்முடைய கவனத்தை முதல்ல இருக்கக்கூடியது கொடி தான். அது மெலிசாக அழகாக படர்ந்திருக்கும், ஒரு காற்று அடித்தோடனே அழகாக அது ஆடும். அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணதுனால அது ஸ்திரீகளோட ஒப்பிடப்படுறது. இவள் கல்பகவல்லி, சாதாரண குடி இல்லை. அந்த கல்பகவல்லி தேவ லோகத்தில் தான் இருக்கும். அதனால் அந்த தேவலோகத்து தோட்டமாக ஸ்ரீ விஸ்வஜித்தருடைய சித்தம் அல்லது குலம், ஸ்ரீ விஸ்வஜித்தருடைய குலம்.
அந்த குளமானது ரொம்ப வசதியான உயர்ந்த குளம். உயர்ந்தன்னு சொன்னால் எவ்வளோ உயர்ந்தன்னு சொன்னால் அது தேவலோக பர்யந்தம் எடுத்துகிட்டு போகலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த குளம், அதில் அதுவே நந்தவனம், நந்தனவனம் அதில் தோன்றிய கற்பக கொடியாக இருப்பவளை. அது ஒன்றாச்சு. ரெண்டாவது ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம். ஸோ பெரியாழ்வார முதல்ல மங்களாசாசனம் பண்ணி அதன் மூலமாக சம்பந்தப்படுத்தினார். அடுத்து ஸ்ரீ ரங்கராஜ. ரங்கராஜனுக்கு ஸ்ரீ விட்டு பிரியாதவள். அந்த ஸ்ரீயுடன் கூடிய ரங்கராஜன் அரங்கநாதன். அந்த ரங்கராஜன் இருக்கானே அவனே ஹரிச்சந்தன. ஹரிச்சந்தன்ன்றது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சம். கற்பக கொடி சாதாரண மரத்து மேலே பரவாது. மானிடர்க்கு அப்படின்னு பிராட்டி நாச்சியார்த்த மொழியில் சாதிக்கிறார். மானிடர்க்குன்னு பேச்சு காதில் விழுந்ததுனாலே அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு விதத்தில் அது அந்த அந்த பாசுரமானது போகிறது. அந்த மாதிரி ஹரிச்சந்திரன் சொன்னதுனால இவள் கல்பக வள்ளி, அவன் கல்பக விருட்சம். அந்த கல்பக வள்ளியானது அந்த கல்பக விருட்சத்தோடு யோகம்னா இணைந்து இருக்கு, ஒரு சேர்க்கை, ஒரு சேர்த்தி. அது யோக திருஷ்யாம். அப்படி இருக்கிறதுனாலேயே திருஷ்யமாக இருக்கு. திருஷ்யமாக இருக்குன்னு சொன்னால் காண்பதற்கு அற்புதமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. திருஷ்யாம்னு ஸ்ரீலிங்கத்தில் இருக்குது, ஏன்னா கோதாம்னு. அதனால் யோக திருஷ்யாம்னு சொன்னால் அந்த ஹரிச்சந்திர விருட்சத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்குன்னு தாத்பரியம். அப்போ ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லின்றது ஒரே பதம். ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யான்றது இன்னொரு சமஸ்த பதம். சமஸ்த பதம்னா காம்பவுண்ட் வேர்டு. ரெண்டுமே தனித்தனியாக கோதையை குறிப்பிடுகின்றன. அதற்கு பிறகு இவள் இவள் யார் அப்படின்னு கேட்டால் சாக்ஷாத் க்ஷமாம். இவளை பார்த்தா பூமி பிராட்டின்னு சொல்லலாம். நேரடியாக பார்த்தா பூமி பிராட்டி. முன்னாடி சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஒப்புமையெல்லாம் வச்சு சொன்னார். இங்கே சாக்ஷாத் க்ஷமாம்ன்றார். இவள் பூமி பிராட்டியே, பொறுமையை பார்க்கச்சு பூமி பிராட்டியே வடிவு கொண்டவளாக இருக்கின்றாள். சரி, இப்போ பூமாதேவியும் இதனால் பிரீத்தி பண்ணியாச்சு. முதல்ல அடியை விஜயாபிக்கச்சு பெருமாளையும் பிராட்டியும் கோதாவையும் சொன்னேன், பூமி பிராட்டி விட்டு போயிடுத்து. இப்போ பூமி பிராட்டியும் இல்லை மங்களாசாசனம் பண்ணிட்டேன், சாக்ஷாத் க்ஷமாம் சொன்னதுனால பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக இருக்குது. மேற்கொண்டு பார்க்கச்சு கருணையா. கருணையான்னு சொன்னால் கருணையினால் இவ்வளத்தில் இருக்கக்கூடிய மிகுதியான அந்த கருணையை பார்க்கச்சு கமலாம் இவ அந்யாம். இவ அந்யாம்னு சந்தியினால் ஆயிடுத்து. அந்யாம் கமலாம் இவ, வேறு ஒரு பிராட்டியோ மற்றொரு பிராட்டியோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய கோதாம். இந்த கோதாம் ஷரணம் பிரபத்தி என்ற ஆபரேட்டிவ் பார்ட்டு. அந்த கோதாம்க்கு விசேஷமாக க்ஷமாம், அந்யாம் கமலாம், ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியும், ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திரன் யோக திருஷ்யாம்னு எல்லாமே இரண்டாம் வேற்றுமை தித்தியா பக்தி ஏகவச்சனத்தில் அமைச்சிருக்கார். அப்போ ஒருத்தர் அண்மையத்தை பார்த்தோம்னா ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா அந்யாம் கமலாம் இவ கோதாம் அனன்யசரணா சரணம் பிரபத்யே. ஸ்ரீ விஷ்ணு சித்தன் சொன்னால் எம்பெருமானை எப்போதும் தன்னுடைய சித்தத்தில் வைத்திருந்தவர் வைத்திருப்பவர். அப்படிப்பட்ட விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார். அவருடைய குலம் வசத்தியான குலம். ஏன்னா அவரை பற்றி பாண்டியன் கொண்டாடன் தனியன்லேயே ரொம்ப விசாலமாக அதை பற்றி சொல்லியிருக்கு. ரொம்ப ஞான வைராக்கியம் சிறந்த அந்த குலம். அந்த குலத்தில் தோன்றிய கற்பக கொடி கல்பவல்லியும் நந்தன கல்பவல்லியும் அந்த கற்பக கொடி போன்றவளாகிய அடுத்து ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திரன் யோகதிஷ்யாம். ஸ்ரீரங்கராஜன் சொன்னதுனால பிராட்டியோடு சேர்ந்தவன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியாச்சு. அந்த ரங்கராஜனே ஹரிச்சந்தன. ஹரிச்சந்தன் தேவலோக விருட்சம். அது கற்பக மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபேதம், ஒரு வகை. அந்த ஹரிச்சந்திரமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு சந்தன மரம். அந்த மரத்தை தழுவிய ஒரு கல்பக வள்ளியாக இந்த கோதா அந்த செயற்கையில் திருஷ்யமாக இருக்கா. ரொம்ப பார்ப்பதற்கு நம்ம சேவிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கா. அழகு மிகுதியாக பொருந்தியவளாக நமக்கு காட்சி அளிக்கிறார். பிறகு பார்த்தால் சாக்ஷாத் க்ஷமாவனை போட்டுட்டார். இவள் பூமி பிராட்டியே நீலையா அல்லது பூமி பிராட்டின்னு கேட்டால் சாக்ஷாத் க்ஷமாம். பூமி பிராட்டி அவள் தான் இந்த கோதா. எப்படி அங்கே சீதை அயோனிஜையா ஜனக்கருக்கு பூமியில்
கிடைக்கப்பெற்றாலோ அது மாதிரி பெரியாழ்வார்க்கு இவள் பூமியிலேயே கிடைக்கப்பெற்றாள். அதற்கு பிறகு பார்த்தால் கருணையா, கருணையை கொண்டு பார்த்தா அந்யாம் கமலாம் இவ, மற்றொரு பெரியவராட்டியோ அவளுடைய கருணைக்கு இவள் கருணை ஒன்றும் குறைஞ்சதில்லை, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவள். பின்னாடி இருக்கக்கூடிய பத்தியங்கள் ரொம்ப அழகாக அந்த கருணையை சுவாமி வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட கமலாம் இவ அந்யாம் அல்லது அந்யாம் கமலாம் இவ கோதாம், கோதாம்னா கோதையை. சம்ஸ்கிருதத்தில் ஆணு முடியக்கூடிய சொற்கள் பெரும்பாலும் தமிழில் ஐயின் ஆகிடும். சீதா சீதை, ராதா ராதை, கோதா கோதை. அனன்ய சரணா வேறு கதியற்ற நான் சரணம் பிரபத்தியே, சரணமாக அடைகின்றேன்னு இந்த முதல் பத்தியத்தில் கோதையை நம் சுவாமி தேசிகன் சரணம் அடைகிறார். அடியேனும் சரணம் அடைகிறேன் சரணம் பிரபத்தியன்னு சொல்லி நல்லபடியாக அந்த 29 பத்தியங்களை அடியின் மூலமாக இது பூர்த்தியாகணும் அப்படின்னு சொல்லி இந்த முதல் உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.